என்றும் ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் நாளும் என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் நாளும் என்றும் மாறாதவர் இயேசுக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளும் Thank you.
சொல்லுங்க ஆமென் ஹalleluya ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஹalleluya கடந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு இருந்தார் கடல் போல கொந்தளிக்கிற கடல் போல துன்பங்கள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் நம்மோடு இருந்தார் ஹalleluya எவ்வளவு நோய்கள் எவ்வளவு கொள்ளை நோயால நம்ம கஷ்டப்பட்ட போதும் நம்மோடு இருந்தார் ஹalleluya நம் கால் தளரும் நேரத்துல நம்ம யாருமே இல்லையே கையை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அக்கறை அக்கறை போகிறதுக்கு எனக்கு வழி இல்லையே என்று நினைக்கும் பொழுது அவர் நம்மோடு இருந்தார் நம் படகா இருந்தார் ஹalleluya ஹalleluya நம் சார்ந்து கொள்கிறதற்கு அவர் நமக்கு உறுதுணையா இருந்தாரே சேர்ந்து நம்ம திரும்ப பாட போறோம் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் நமக்கு படகாய் வந்தாரே நம்மை பாதுகாத்தாரே நம்மளை அக்கறைப்படுத்தினாரே நம் நாடின துறைக்கு முகத்துக்கு நம்மளை தேற்றி நடத்தினாரே பாடுவோமா கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார் இருந்தடியே பகலாதலாம் இயேசுவே ஒளி தருவார்
பாடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரர்
சின்ன தாவீது கதை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
அந்த சமயத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி கொண்டிருக்கும் பொழுது ராஜாவாகிய சவுலே பயந்த சூழ்நிலையில தாவீது சொல்லுகிறார், நான் இயேசுவின் நாமத்தினால உனக்கு எதிராய் வருகிறேன். ஹாலலூயா. அந்த என்டையர் இஸ்ரவேல் அந்த குடும்பத்தினர் எல்லாரும் பயந்த சூழ்நிலை, எல்லாரும் கலங்கின சூழ்நிலை, முழு குடும்பம் முழு அந்த இஸ்ரவேல் தேசமே கலங்கின சூழ்நிலை. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில உங்க குடும்பமே அலக்கழித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாயிருக்கலாம். பிசாசு உங்களை கலக்கி கொண்டிருக்கிறான், பிசாசு உங்களை அலமோதி கொண்டு வைத்திருக்கலாம், உங்க குடும்பத்தை அவ்வளவு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் இந்த பிசாசை நாங்கள் துரத்துவோம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிசாசை நாங்கள் துரத்துவோம், எல்லா சாபத்தினான காரியங்களை நாங்கள் துரத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம திரும்ப இந்த வரிகளை நம்ம பாட போறோம். விசுவாச கேடயத்தினால் நான் பிசாசை வென்றிடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல வல்லமை இருக்கிறது, அவர் நாமத்துல விடுதலை இருக்கிறது, அவர் நாமத்துல எல்லா அற்புதங்களும் இருக்கிறது, எல்லா வல்லமையும் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு பாடுங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை கோலியாத போல பெரிய பிரச்சனைகள் அண்ணாந்து பார்க்கிறது போல பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம். விசுவாசத்தோடு பாடும் பொழுது எல்லாவற்றையும் மலை போல இருக்கிற பிரச்சனைகளையும் மெழுகு போல உருக பண்ணுகிறவன் நம்முடைய தேவன். பாடலாமா? கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால், கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம், விசுவாச கேடயத்தால் நம் பிசாசை வென்றிடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால், கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நம் பிசாசை வென்றிடுவோம், விசுவாச கேடயத்தால் வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீர நாடு நடந்திடுவோம். என்னை தூரத்து விட்டால் ஒரு போயிடும் கண்டு கொண்டார் சின்ன சிறு வயது. அன்பு
எல்லாரும் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. 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 ஆனந்தமே பரமான கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீரின் சொந்தம். ஹல்லேலூயா. என் நேசரினுடையவர், நான் அவருடையவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சொந்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை நாம் அவரை தகப்பன் என்று கூப்பிடலாம், தாய் என்று கூப்பிடலாம். ஹல்லேலூயா. சிநேகிதர் என்று சொல்லலாம், நண்பர் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர் நம் ஆத்ம நேசரா இருக்கிறாரே. எத்தனையோ சமயங்கள்ல ஒன்றுமே இல்லையே, என் வாழ்க்கை இப்படி போய்விட்டதே நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருந்தாரே. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. கொஞ்ச நேரம் இந்த சாயங்கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நல்லவரா இருந்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு எல்லாவுமா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். போதுமானவரா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவரா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாயில திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அப்பா நாங்கள் உமோடு கிட்டே சேரணும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல அப்பா, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல எங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல அப்பா, இன்னும் ஒரு விஷயம் அப்பா, இன்னும் ஒரு விஷயம் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. இன்னும் ஒரு விஷயம், உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க அப்பா. உங்களுடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி உமக்கு உகந்த பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்க அப்பா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணுமே. உமோடு நாங்கள் இணையணுமே. உமோடு நாங்கள் பேசணுமே. உமோடு நாங்கள் பழகணுமே அப்பா. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணுமே ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல எவ்வளவு தூரம் போனோம் அப்பா, எவ்வளவு தூரம் போனாலும் நீர் எங்களை தேடி வந்தீரே, ஸ்தோத்திரம். எவ்வளவு நேரம் மறந்து போனாலும் நீர் எங்களை தேடி வந்தீரே, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய துரோகிகளாயிருந்தாலும் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராயிருந்தீரே, ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள் நாங்கள் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகவில்லை. நீர் உண்மையுள்ளவராகவே இருந்தீரே. உன் வாக்கு தத்துவத்தில் நீங்கள் நிறைவேற்றினீரே, ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருந்தீரே. எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினீரே, பாதுகாத்தீரே, போஷித்தீரே, வழி நடத்தினீரே. கண்ணில் மணியை போல பாதுகாத்தீரே, பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாத்தீரே. செட்டைகளின் நிழல்ல வைத்து காத்தீரே, செட்டைகளின் நிழல்ல வைத்து பாதுகாத்தீரே. தீங்கு நாள்ல ஆண்டவரே உங்களோட செட்டைகளின் கீழே நாங்கள் வந்து அடைய எங்களுக்கு ஒரு அடைக்கலமாயிருந்தீரே, எங்களுக்கு துருகமாயிருந்தீரே, எங்கள் கேடகமாயிருந்தீரே. நாங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது எங்களுக்கு கண்ணீரை துடைக்கிற உங்களுடைய கரங்கள் இருந்ததே, ஸ்தோத்திரம். எங்களை அரவணைக்கிற கரங்கள் இருந்ததே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அம்மா. இன்னும் Thank you.
உமையே துதிப்போம்